வணக்கம் இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடமளிக்கும் நாடாக மீண்டும் ஆகிவிடக் கூடாது ஐநாவில் சீனா பேச்சு ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஆதரவளிப்பதாக ஐநாவில் பிரான்ஸ் தகவல் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறும் மக்களை மற்ற நாடுகள் ஏற்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் புதிய தகவல் ஆப்கானிஸ்தான் ராணுவ விமானத்தை சுட்டு வீழ்த்திய நாடு பயணிகளின் நிலை என்ன பாராளுமன்றில் பெரும்பான்மை கிடைக்காதால் மலேசிய பிரதமர் ராஜினாமா ஆப்கானிஸ்தானில் உள்ள நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்தும் கண்காணித்து வருகிறது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் கட்டுக்கட்டாக பணத்தை கார்களில் திணித்து ஏற்றிச் சென்ற அஷ்ரப் கானி ஆப்கானிஸ்தான் பரிதாபம் விமான பலி பயணித்த நட்பு ரீதியிலான உறவை மேம்படுத்த தயார் சீனா தகவல் இனி விரிவான செய்திகள் ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான்கள் பல்வேறு மாகாணங்களை கைப்பற்றி வருகிறார்கள் அமெரிக்க படிகள் வாபஸ் பெற்று வரும் சூழலில் தலிபான்கள் ஆட்சி அதிகாரம் பெறும் நிலைக்கு முன்னேறியுள்ள அதே வேளையில் இந்நிலையில் ஐநாவுக்கான சீனாவினுடைய நிரந்தர துணை பிரதிநிதியான ஹெங்ஷிவாங் கூறும்போது கடந்த இருபது ஆண்டுகளாக ஐஎஸ் மற்றும் அல் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஒன்று சேர்ந்து வளர்ச்சியடைந்து உள்ளார்கள் சர்வதேச மற்றும் மண்டல அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு ஒரு தீவிர அச்சுறுத்தலாக இருந்தார்கள் என கூறியுள்ள வேளையில் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடாக மீண்டும் ஆகிவிடக் கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் நாட்டில் தற்போது அரசியல் சூழல் மாறியுள்ளதை அடுத்து அங்கிருந்து ஏராளமான பொதுமக்கள் நாட்டை விட்டு வெளியேறியும் வருகிறார்கள் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வரும் மக்களுக்கு உதவ வேண்டுமென்று அடைக்கலம் தர வேண்டுமென்றும் அனைத்து நாடுகளின் அரசுகள் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்டுக்கொண்டுதான் உள்ளது இந்நிலையில் பிரான்ஸ் இது குறித்து தனது உறுதிமொழியை கொடுத்துள்ள அதே வேளையில் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஆதரவளிக்க தயார் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் ஐநாவிடம் பிரான்ஸ் உறுதியளித்துள்ளதாக செய்திகள் தற்போது வெளியாகியுள்ள சூழலில் இதேபோல் மற்ற நாடுகள் விரைவில் இது குறித்த அறிவிப்பை வெளியிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் பலர் அங்கிருந்து வெளியேறுவதற்காக விமான நிலையங்களில் குவிந்து வருகிறார்கள் நகர் பேருந்துகளில் ஏறுவதற்கு முண்டியடிப்பது போல் பலர் விமானத்தில் ஏற முயற்சித்து வரும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சி அலைகளை கூட ஏற்படுத்தி வருகிறது இதனால் விமான நிலையத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தற்போது வரை செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அதேவேளையில் இதுகுறித்து அவசர யுஎன்எஸ்ஐ கூட்டத்தில் பேசிய ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரான ஆண்டோனியோ குட்ரேஸ் அவர்கள் இவை குற்றி கூறியதாவது ஆப்கானிஸ்தானில் மக்கள் நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் பயங்கரவாத அமைப்புகளின் புகலிடமாக ஆப்கானிஸ்தானானது மாறாமல் இருக்க வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தின் தேவை என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல் கவலையளிக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ள அதே வேளையில் இவை மட்டுமல்லாமல் நிதானத்தை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை மட்டுமல்லாமல் உயிர்களை பாதுகாக்கும் மனதாயமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அனைத்து கட்சிகளும் குறிப்பாக தலிபான்கள் மிகுந்த அவதானத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது ஆப்கானிஸ்தான் ராணுவ விமானம் ஒன்றை தங்கள் நாட்டு பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக உஸ்பெகிஸ்தான் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் வெளியேற்றத்துக்கு பின்னர் தலிபான்கள் எதிர்த்து போராட இயலாத அரசு படைகள் கடந்த பத்து நாட்களாக பின்னடைவை சந்தித்து வந்துள்ளது முன்னறி வந்த தலிபான்கள் நேற்று தலைநகர் காபூலை சுற்றி வளைத்தார்கள் இதன் காரணமாக அதிபராக இருந்த அஷ்ரப் கனி தனது நாட்டு மக்களை பரிதவிக்க விட்டுவிட்டு ராணுவ விமானம் மூலம் தஜகிஸ்தானுக்கு தப்பி ஓடியுள்ளார் அங்கு அவரின் விமானம் தரையிறக்க அனுமதி மறுக்கப்பட்டு தற்போது ஓமானில் அவர் தஞ்சம் அடைந்துள்ள அதேவேளையில் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு அவர் செல்லக்கூடும் என கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானிலிருந்து அஷ்ரப் கானி விமானத்தில் புறப்பட்ட போது நான்கு கார்களும் ஒரு ஹெலிகாப்டரும் முழுக்க பணத்தை நிரப்பிக்கொண்டு சென்றதாகவும் ரஷ்ய தூதரக செய்தியாளர் தெரிவித்திருந்தார் ஆப்கானிஸ்தான் ராணுவ விமானம் ஒன்றை தங்கள் நாட்டு பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக உஸ்பெகிஸ்தான் தெரிவித்துள்ள அதேவேளையில் தங்கள் நாட்டின் வான்பரப்புக்குள் அத்துமறி நுழைந்ததால் ஆப்கான் ராணுவ விமானத்தினை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கும் உஸ்பெகிஸ்தானது தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சைனோடோரா உள்ள விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக மலேசிய பாராளுமன்றில் போதிய பெரும்பான்மை கிடைக்காதால் பிரதமர் முஹைதீன் யாசின் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மலேசியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு மகாதீர் முகமது நாட்டில் பிரதமரானார் அவரது கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை முகைதீன் யாசின் தலைமையிலான கட்சி திரும்ப பெற்றால் முகைதீன் முகமது தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து முக்கிய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து முஹைதீன் யாசின் நாட்டின் பிரதமர் பொறுப்பை கடந்த மார்ச்சில் ஏற்றார் மலேசியாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வர யாசீர் தலைமையிலான அரசு போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வந்த அதேவேளையில் அதன் காரணமாக பாராளுமன்றில் அவருக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்குமா என்ற சந்தேகம் நிலவி வந்தது கொரோனா வைரசை காரணம் காட்டி பாராளுமன்றத்தை பிரதமர் யாசின் அவர்கள் தொடர்ந்து முடக்கி வந்துள்ளார் இந்நிலையில் பாராளுமன்ற இளவையில் பெரும்பான்மையை பெற தவறியதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தொலைக்காட்சி உரையில் அவர் திங்கட்கிழமை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் உள்ள நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்தும் கண்காணித்து வருகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது ஆப்கானிஸ்தானின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் வசமாக்கிக் கொண்ட தலிபான்களின் ஆளுகையிலிருந்து வெளியேறும் நோக்குடன் நூற்றுக்கணக்கான ஆப்கானிஸ்தானியர்களுக்கு வெளிநாட்டினருக்கும் தலைநகர் காபூலில் உள்ள விமான நிலையத்தில் தொடர்ந்து முண்டியடித்து வருகிறார்கள் யாரையும் கொல்ல மாட்டோம் தாக்கமாட்டோம் யாருடைய உரிமைகளையும் பறிக்க மாட்டோம் ஆனால் இஸ்லாமிய முறையிலான ஆட்சியை வழங்குவோம் என தலிபான்களின் தலைவர்கள் கூறி வருகிறார்கள் இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ள அதேவேளையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருக்கின்றோம் என மத்திய அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது இந்திய தூதரக அதிகாரிகள் குடும்பத்தினரை மீட்க சி பதினேழு விமானம் காபூலில் தரையிறங்கியுள்ள அதேவேளையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காபூலில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆப்கானிஸ்தானின் காபூலில் பாதுகாப்பு நிலைமை கடந்த சில நாட்களாக கணிசமாக மோசமடைந்துள்ள அதே வேளையில் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் ப தாங்கள் அவ்வப்போது அறிவுரைகளை வழங்கி வருகின்றோம் என்றும் இந்தியாவுக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளோமென அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அதிபர் அஷ்ஷப் கானே கட்டுக்கடங்காத பணம் நான்கு கார் ஒரு ஹெலிகாப்டருடன் ஓமனுக்கு சென்று தஞ்சமடைந்து விட்டார் என காபூலில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளார்கள் முன்னதாக தலைநகர் காபூலில் அனைத்து பகுதிகளையும் தலிப்பான்கள் கட்டுப்படுத்த துவக்கிய போது வன்முறையும் போராட்டத்தையும் தவிர்க்கத்தான் பதவி விலகுவதாக அறிவித்த அஷ்ரப் கானி அண்டை நாடான டாஸ்கிஸ்தானுக்கு குடியேற முயன்றார் ஆனால் அவரை நாட்டுக்குள் அனுமதிக்க அந்த நாட்டு அரசு மறுப்பு தெரிவித்த அதேவேளையில் இதனையடுத்து அவர் நான்கு கார்களில் கட்டுக்கடங்கான பணத்தை அடைத்து திணித்து அது போதாமல் ஹெலிகாப்டர் ஒன்று பணக்கட்டுக்களை வைத்து ஓமானுக்கு சென்று குடியேறிவிட்டார் என ரஷ்ய அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதே வேளையில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ படிகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிவிட்ட நிலையில் தலிபான்கள் தங்கள் ஆட்சியில் பழைய இஸ்லாமிய சட்டங்களை மீண்டும் கொண்டு வர தொடங்கியுள்ளார்கள் பத்து வயதுக்கு மேல் பெண் குழந்தைகள் பள்ளி சென்று படிக்கக்கூடாது அவர்கள் தங்கள் முகம் மற்றும் உடலை முழுவதுமாக மூடும் ஆடை அணிந்திருக்க வேண்டும் திருடக்கூடாது உள்ளிட்ட இஸ்லாமிய சட்டங்களை தலிபான்கள் அமல்படுத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களிடமிருந்து அமெரிக்க விமானத்தின் டயரில் தொங்கியபடி பயணித்த மூன்று பேர் விமானம் பறந்தபோது விமானத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார்கள் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை முழுவதுமாக கைப்பற்றியுள்ள நிலையில் தலிபான்களுக்கு பயந்து வெளிநாட்டவர்களும் சொந்த நாட்டுக்கே நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார்கள் ஆப்கான் தலைநகர் காபூல் விமான நிலையத்தை தலிபான்கள் மூடியதுடன் அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி வைத்துள்ளார்கள் சில விமானங்கள் அங்கிருந்து இயக்கப்பட்ட போது பலரும் முண்டியடித்து விமானத்தில் எறியாதை போல அமெரிக்க இராணுவ விமானம் ஒன்று காபூரிலிருந்து கிளம்பியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தையும் தலிபான்கள் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ள அதேவேளையில் காபூல் விமான நிலையத்தில் ஆறாயிரம் அமெரிக்க வீரர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பொதுமக்களை பாதுகாப்பாக வழி அனுப்பி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட அதே வேளையில் ஆசிய பகுதியில் அமெரிக்காவின் மிகப்பெரிய படைத்தளமாக விளங்கியது ஆப்கானிஸ்தான் எனவே அங்கிருந்து அமெரிக்க படைகள் திரும்பிச் செல்வது சீனாவுக்கு பெரிய கொண்டாட்டமாக உள்ள அதேவேளையில் ஆசிய பகுதியில் அமெரிக்காவின் தலையீடு இருக்கக்கூடாது என்பதுதான் சீனாவினுடைய விருப்பம் எனவே அமெரிக்க விலகலை சீனா மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தான் அரசுடன் நட்பு ரீதியிலான உறவை மேம்படுத்த தயார் என சீனா தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி